வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சூர்யா, விஷால், தனுஷ் ஆகியோர் படங்களை வாங்க தடை. மீனாவின் மகளுக்கு அம்மாவாக அமலா பால். சமந்தா திருமணம் திட்டமிட்டபடி நடக்குமா? இனி விரிவான செய்திகள். அண்மையில் கூடிய விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பின் கூட்டத்தில் சூர்யா, கார்த்தி, விஷால், தனுஷ் உட்பட பல முன்னணி நாயகர்களின் படங்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வாட்ஸ்ஆப்பில் பரவி வரும் செய்திகளை மறுத்துள்ளார் பிரபல விநியோகஸ்தரான திருப்பூர் சுப்பிரமணியம். இருப்பினும் ரஜினி நடித்த கபாலி, தனுஷ் நடித்த கொடி, கார்த்திக் நடித்த காஷ்மூரா, சூர்யா நடித்த சிங்கம் மூன்றாம் பாகம் ஆகியவை தோல்வி படங்களே என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த தோல்வி படங்களால் பாதிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள் இந்த நடிகர்களின் படங்களுக்கு தடை விதிக்க கேட்டது உண்மைதான் என்றும், தடை விதிக்க மறுத்த கூட்டமைப்பு லாபம் தராத இந்த நடிகர்களின் படங்களை நீங்கள் ஏன் வாங்குகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டதாக தெரிவித்துள்ளார். தோல்வி படங்களுக்கு படம் வெளியான அடுத்த நாளே வெற்றி விழா கொண்டாடும் நடிகர்களின் போக்கையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மம்முட்டி நடிப்பில் மலையாளத்தில் வெளியான பாஸ்கர் தி ராஸ்கல் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இப்போது அந்த படத்தை மலையாளத்தில் இயக்கிய சித்திக்கின் இயக்கத்திலேயே தமிழில் உருவாகிறது. அரவிந்த் சுவாமி கதாநாயகனாக நடிக்க உள்ள இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க அமலா பால் ஒப்பந்தமாகியுள்ளார். அமலா பாலுக்கு மகளாக நடிகை மீனாவின் மகளான நைனிகா நடிக்க உள்ளார். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் துவங்க இருக்கிறது. நடிகை சமந்தா மணக்கவிருக்கும் நடிகர் நாக சைத்தன்யாவின் தம்பி அகிலுக்கும், ஹைதராபாத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகளான ஸ்ரேயாவுக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருந்தது. இத்தாலியில் நடைபெறவிருந்த அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக 700+ மேற்பட்ட விருந்தினர்கள் இத்தாலி செல்ல விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன. இப்போது மணமக்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் சமந்தா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிகிறது. தனது திருமணத்திலும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்து என்று அஞ்சும் அவர், தனது திருமணத்தை நிச்சயிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாகவே நடத்த தனது காதல் கணவரின் தந்தையான நாகார்ஜுனாவிடம் வற்புறுத்தி வருகிறாராம். பாகுபலி படத்தில் வில்லனாக நடித்த ராணா தகுபதி சமீபத்தில் வெளியான காசி படம் உட்பட சில ஹிந்தி படங்களிலும் நடித்திருக்கிறார். தற்போது பாகுபலி 2 பாகத்தில் நடித்து வரும் அவர், எனக்கு கிடைத்த பெரிய சொத்து அனுஷ்கா தான் என்கிறார். பொதுவாக திரைப்படங்களின் படப்பிடிப்பு அதிகபட்சமாக 6 மாதங்களுக்குள் முடிந்துவிடும். ஆனால் பாகுபலி படத்தின் படப்பிடிப்பு என்பது மிக நீண்ட பயணம். நட்பையும் தாண்டி ஒரு குடும்பமாகவே நாங்கள் மாறிவிட்டோம். அந்த குடும்பத்தில் எனக்கு கிடைத்த பெரிய சொத்து தான் அனுஷ்கா. நான் திரையுலகில் நுழைந்த போது நான் சந்தித்த முதல் தோழி அவர். அவருடனான நட்பும் புரிதலும் மறக்கவே முடியாது என்கிறார் ராணா. கழகு படத்தை இயக்கிய சத்யசிவா இயக்கத்தில் மடை திறந்தது என்கிற தமிழ் படத்தில் நடித்திருக்கும் நடிகர் ராணா தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம். பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களுடன் நடிக்க எனக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் என்னால் தான் அவற்றை ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்கிறார் ஹிந்தி நடிகை கங்கனா ரனாவத். சூப்பர் ஸ்டார்களை பொறுத்தவரை படம் அவர்களை சுற்றியே நகர வேண்டும் என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் நாயகியாக நடிக்கும் படத்தில் எனக்கும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என நினைப்பவள் நான். ஆகவே பெரிய ஹீரோக்களின் படத்தில் நான் இல்லை, அதே போல் என் படத்திலும் அவர்கள் இல்லை. நான் கவர்ச்சியும் மற்ற யதார்த்தமான கதாபாத்திரங்களில் நடிக்கவே விரும்புகிறேன். எனவே கான்களின் படங்களில் நான் இல்லை என்பதில் ஆச்சரியம் என்கிறார் கங்கனா ரனாவத். மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமான லண்டனை சேர்ந்த எமி ஜாக்சன் தற்போது ஹிந்தி, தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார். இந்திய படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்தாலும் ஆங்கில படத்தில் நடிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவரிடம் இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் இப்போது அவருக்கு ஆங்கில படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. லண்டனில் ஆங்கில நாடகங்களில் நடித்த அவரை பார்த்து அவரது அழகில் மயங்கிய ஆங்கில பட இயக்குனர் ஆண்ட்ரூ மார்கன் அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியிருக்கிறார்.
ஆங்கிலத்தில் வெளியான மர்டர் இன் மைண்ட், ஹைலாண்டர் 3, கோல் 3 ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் ஆண்ட்ரூ மோர்கன் தற்போது இயக்க உள்ள புதிய படத்தில் இடம்பெறும் நிமிஷா என்கிற கதாபாத்திரத்தில் ஏமி ஜாக்சனை நடிக்க வைக்க இருக்கிறாராம். இந்த தகவலை தெரிவித்துள்ள நடிகை ஏமி ஜாக்சன், இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தனுஷ் நடித்த மாரி படத்தில் போலீஸ் அதிகாரியாக வில்லன் வேடத்தில் நடித்த பாடகர் விஜய் யேசுதாஸ் படைவீரன் என்கிற படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படத்தை மணிரத்னம் உதவியாளர் தனா இயக்குகிறார். விஜய் யேசுதாஸுக்கு ஜோடியாக புதுமுகம் அமிர்தா நடிக்க, முக்கிய பாத்திரத்தில் இயக்குனர் பாரதி ராஜா நடிக்கும் இந்த படத்தில் கல்லூரி அகில், கலையரசன், இயக்குனர் விஜய் பாலாஜி, இயக்குனர் மனோஜ்குமார், நிதிஷ், இயக்குனர் கவிதா பாரதி, கன்யா பாரதி, நிஷா உள்பட பலர் நடிக்கின்றனர். காஞ்சனா இரண்டாம் பாகம், நெடுஞ்சாலை ஆகிய படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய ராஜவேல் மோகன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய கார்த்திக் ராஜா இசையமைக்கிறார். அச்சம் என்பது மடமையடா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை மஞ்சிமா மோகன் பிறகு விக்ரம் பிரபு ஜோடியாக சத்ரியன் படத்தில் நடித்தார். அந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. அந்த படத்தை தொடர்ந்து தற்போது விஷ்ணு விஷால் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார். எனக்கு வெயிட்டான அழுது வடியும் வேடங்களில் நடிக்க விருப்பமில்லை, மென்மையான ஜாலியான பெண்ணாகவே நடிக்க விரும்புகிறேன் என்று கூறும் அவருக்கு நயன்தாரா தான் ரோல் மாடலாம். நயன்தாராவை போல் பேரும் புகழும் பெற்று தென்னிந்திய மொழிகளில் அதிக ஆண்டுகள் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம் மஞ்சிமா மோகன். சித்திரம் பேசுதடி, ஜெயம் கொண்டான், தீபாவளி, அசல் உள்பட பல தமிழ் படங்களிலும் ஏராளமான மலையாள படங்களிலும் நடித்திருக்கும் நடிகை பாவனா சமீபத்தில் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி மனமுடைந்த நிலையில் இருக்கிறார். குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பது வரை திரைப்படங்களில் நடிப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கும் பாவனா தற்போது ஒப்புக்கொண்டிருந்த பிருத்திவிராஜின் படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம். இதனால் வேறு கதாநாயகியை நடிக்க வைக்கும் முயற்சியில் இருக்கிறாராம் பிருத்திவிராஜ். இந்த தகவலை பிருத்திவிராஜே தெரிவித்திருக்கிறார். செல்வா இயக்கும் வணங்காமுடி படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு ஜோடிகளாக இறுதிச் சுற்று ரித்திகா சிங், அட்டகத்தி நந்திதா, சிது பிளஸ் டூ சாந்தினி ஆகியோர் நடிக்கின்றனர். படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த படத்தில் முக்கியமான போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடிக்க இப்போது சிம்ரன் ஒப்பந்தமாகியுள்ளார். நடிகர் தம்பி ராமையா, ஹாசினி, ஹரிஷ் உத்தமன், ராஜ்கபூர், நாகி நீடு, ரமேஷ் பண்டிட் உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்தை மேஜிக் பாக்ஸ் கணேஷ் தயாரித்து வருகிறார். தீபிகா படுகோனே நடித்த முதல் ஹாலிவுட் படமான XXX ரிட்டர்ன் ஆஃப் தி ஜாண்டர் கேஜ் திரைப்படம் 2017 அதிகம் வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனையை படைத்துள்ளது. ஜனவரி 20 வெளியான இந்த படம் இதுவரை $310 மில்லியன் வசூலித்துள்ளது. இந்திய மதிப்பில் இது 2,075 கோடி ரூபாய் ஆகும். இந்த படம் இந்தியாவில் மட்டும் 54 கோடி வசூல் செய்துள்ளதாம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். குங்கும பொட்டின் மங்கலம், நெஞ்சமீரண்டின் சங்கமம், நெஞ்சமீரண்டின் சங்கமம் என்றென கூடும் இளமை, ஒன்றென பாடும் ராமச்சந்திரனுடைய இரண்டாவது மனைவியான சதானந்தவதியினுடைய தாயார், உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதா என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டபோதுதான் தனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்ட செய்தி அவளுக்கு சொல்லப்படவில்லை என்று ராமச்சந்திரனுக்கு புரிந்தது. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதும் என்னுடைய மனைவி இறந்து விட்டதும் உங்களுக்கு தெரியாதா என்று தனது மாமியாரை பார்த்து கேட்டார் ராமச்சந்திரன். அவர் இப்படி கேட்ட உடனே கண் கலங்கிய அவரது மாமியார் அடுத்து அணுகுண்டு மாதிரி ஒரு கேள்வியை ராமச்சந்திரனை பார்த்து வீசினார். உங்கள் மனைவி இயற்கையாக இறந்தாளா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பதுதான் அவர் கேட்ட கேள்வி.
ஏற்கனவே அவமானத்தில் குன்றி போயிருந்த ராமச்சந்திரன் ஆத்திரத்துடன் அவருக்கு பதில் சொல்ல முற்பட்ட போது ராமச்சந்திரனுக்கு துணையாக இருந்த ஒருவர் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கேட்குற முறையும் இது இல்லை, கேட்குற நேரமும் இது இல்லை என்று அந்த அம்மாவை பார்த்து சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு திறந்த புத்தகமாக தனது ஆரம்பகால வாழ்க்கையை வைத்து கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. அவர் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் என்ற சுயசரிதை நூலிலே இந்த சம்பவம் பற்றி மிகவும் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர். அவர் நினைத்திருந்தார் அந்த கட்டுரைகளில் இந்த சம்பவத்தை முழுவதுமாக அவர் தவிர்த்திருக்கலாம். தனது மாமியாருடைய கேள்விகளால் மனமுடைந்து போன ராமச்சந்திரன் மன ஆறுதலுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அங்கே இன்னொரு பிரச்சனை அவருக்காக காத்து கொண்டிருந்தது. ராமச்சந்திரன் மன வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்த போது அங்கே கூடியிருந்த கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் தனக்காக வந்த கூட்டம் அல்ல, என்எஸ் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் என்பது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த போதுதான் ராமச்சந்திரனுக்கு தெரிந்தது. அதற்குள்ளே அங்கே இருந்த சிலர் ஏன் என்எஸ் கிருஷ்ணன் திருமணத்துக்கு வரவில்லை என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டார். உண்மையில் ராமச்சந்திரனுக்கே அப்போது அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. ஏனெனில் அந்த திருமணத்தில் நிச்சயமாக கலந்து கொள்வதாக ராமச்சந்திரனிடம் என்எஸ் கிருஷ்ணன் சொல்லியிருந்தார். இங்கே யாரோ உங்களுக்கு என்எஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஜனங்க பாவம் அவரை பார்க்குறதுக்காக வந்து காத்துட்டு இருந்தாங்க. அவர் வரலைன்னு தெரிஞ்ச மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. உங்களுக்கு அவரை தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டே என்று ஒரு நீட்டி முழக்கி கொண்டு போக எனக்கு என்எஸ் கிருஷ்ணனை தெரியும் என்று உரத்த குரலிலே அவருக்கு பதில் சொன்னார் ராமச்சந்திரன். அவர் இப்படி சத்தம் போட்டு பதில் சொன்ன போதிலும் அங்கே கூடியிருந்தவர்கள் அவரை நம்ப தயாராக இல்லை என்பது அவர்கள் முகத்தை பார்த்த போதே ராமச்சந்திரனுக்கு நன்றாக புரிந்தது. இந்த அனுபவங்கள் காரணமாக தனது மனைவி சதானந்தபதியுடன் தனியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது தனக்கு வேலை இல்லாத இருக்கிற நிலைமை தனது வருமானம் எல்லாவற்றையும் பற்றி உள்ளது உள்ளபடி அவருக்கு சொன்னார் ராமச்சந்திரன். அவர் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சதானந்தவதி, நிச்சயமாக ஒரு நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க தான் போகிறீங்க, அப்போ இவங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் எல்லோரும் தலை குனியத்தான் போகிறார்கள் என்று ராமச்சந்திரனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார். திருமணம் முடிந்து ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு பிறகுதான் சென்னைக்கு தனது மனைவி அழைத்து வந்தார் ராமச்சந்திரன். அப்போதும் அவருடன் அனுப்ப அவர் வீட்டிலே யாரும் தயாராக இல்லை. யார் தடுத்தாலும் நிச்சயமாக சதானந்தவதி அவரோடு புறப்பட்டு விடுவார் என்று தெரிந்த பிறகு அவரை சென்னைக்கு அனுப்பி வைக்க சம்மதித்த அவரது மாமியார் தானும் அவருடன் புறப்பட்டார். அப்போது சதானந்தவுடைய அண்ணன் சென்னையிலே போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரது வீட்டிலே தங்கிக் கொண்டு தனது மகளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே தான் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் அவரது மாமியார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையிலே 147 வீட்டிலே அப்போது ராமச்சந்திரன் தங்கியிருந்தார். இப்போது உள்ளது போல அப்போது கிசுகிசுக்கள் அதிகமாக இல்லை என்றாலும் எம்கே தியாகராஜ பாபுவிற்கு பல நடிகளுடன் உள்ள தொடர்பு பற்றி பலவாறாக பத்திரிகைகளிலே அப்போது எழுதி கொண்டிருந்தார். அந்த செய்திகளெல்லாம் படித்துவிட்டு சதானந்தவனுடைய பக்கத்து வீட்டிலே குடியிருந்த சில பெண்கள், உங்கள் கணவரும் சினிமாவில் தானே இருக்காரு, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள். அதையெல்லாம் சதானந்தவதி பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையிலே ராமச்சந்திரன் மூலம் தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அன்னை சத்யபாமா. அப்போது சதானந்தவதியுடைய உடல் மிகவும் பலகீனமாக இருந்ததால் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு மருத்துவரிடம் அவரை அழைத்து சென்றார் அவர். அந்த மருத்துவர்கிட்ட போன உடனேயே சதானந்தவதியை முதலில் பரிசோதித்துவிட்டு பிறகு மருந்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அன்னை சத்யபாமா. ஆனால் அந்த மருத்துவரோ பரிசோதிக்காமலேயே சதானந்தவதிக்கு ஒரு ஊசியை போட்டார். அன்னை சத்யபாமா சொன்ன மாதிரி அந்த மருத்துவர் சதானந்தவதியை பரிசோதித்திருந்தால் அப்போதே சதானந்தவதி கர்ப்பமாக இருக்கின்ற விஷயம் அந்த மருத்துவருக்கு தெரிந்திருக்கும். இந்த நிலைமையில் அவர் போட்ட ஊசி என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை பற்றி திங்கட்கிழமை தெரியலே பார். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். மும்பையில் இருந்தாலும் நடிகை நயன்தாராவுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கிறாராம் நடிகை தாப்ஸி. எனக்கு நிறைய படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை என்கிறார் நடிகை ஜோதிகா. காஜல் அகர்வால் கதாநாயகியாக நடிக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் வில்லியாக நடிக்கிறாராம் நடிகை கேத்தரின் தெரசா. பள்ளி பருவத்திலே என்கிற படத்தில் நகைச்சுவை கலந்த வேடத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் படத்தில் ஆச்சாரமான பிராமண பெண் வேடத்தில் நடிக்கிறாராம் நடிகை தமன்னா. மகேஷ் பாபு நடிப்பில் ஏ ஆர் முருகன் இயக்கும் படத்தின் 70% படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டன. தெகடி படத்தை இயக்கிய ரமேஷ் இயக்கத்தில் சிபிராஜ் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். சந்தானம் நடிக்கும் சர்வர் சுந்தரம் படத்தை இயக்கும் ஆனந்த் பால்கி பாறை படத்தில் 2வது நாயகனாக நடித்திருந்தவர். படுக்கை அறை காட்சிகளில் நடிக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்கிறார் நடிகை கங்கனா ரணாவத். பல்கேரியா நாட்டுக்கு மீண்டும் படப்பிடிப்புக்கு செல்ல இருக்கிறதாம் அஜித்தின் விவேகம் படத்தின் படக்குழு.
அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். எனக்கு டைமே இல்லை, நீங்கள் கதை சொல்கிறதுனா ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு ஃபோன்லேயே கதை கேட்டு புது டைரக்டர்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்களாம் அந்த மூணு ஷா நடிகையோட அம்மா. என் வளர்ச்சியை பார்த்து என்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் பேரை கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு பஞ்ச் நடிகரோட பேரில் பாதி பேரை தன்னோட பேராக வச்சிருக்க அந்த இசை நடிகர். ஹிட்டு கொடுத்த இயக்குனர்களை தன்னோட மகனுக்காக வலை வீசி தேடி வராராம் அந்த மம்பட்டியாம். சம்பள பாக்கி இருக்கிறதுனால மூணு வேடங்கள்ல நடிக்கிற படத்தோட படப்பிடிப்புக்கு அடிக்கடி டிமுக்கி கொடுக்கறாராம் அந்த விரல் நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தெரிஞ்சு போடப்படுதுமா? எத்தனை நேரம் அதையே பாத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் கிளம்பு, பார்த்திக்கு நேரம் இல்லையா. நீங்க வரல? நான் ரெடி. இப்படியா வா. ஏன் இந்த டிரஸ்க்கு என்ன குறைச்சல்? யார் நீங்க? உன் புருஷன்? அது இல்லீங்க. உன் புருஷன் கூட இல்லையா? ஐயோ, நீங்க ராஜசிங்க மங்களம் ரகுநாதோட யார் மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? ஜாம் ஜாம் இருக்கணும். நான் டிரஸ் பண்ணி விடுறேன், வாங்க. வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க. இது நீ முன்னாடியே சொல்லிருந்தா நானும் உனக்கு டிரஸ் பண்ணி விட்டுருப்பேன். திங்க முடி, இன்னொரு தடவை பண்ணி விட்டுறேன். சீக்கிரம் வாங்க. மீனாட்சி இப்படி எல்லாம் வெளியில வந்தா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். ஐயோ, தேங்க முடி, இதுதான் நல்லா இருக்கு. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த சக்கர வியாதி பெரிய பிரச்சனையா போச்சு. திடீர் திடீர்னு உடம்புக்கு வந்துருது. நமக்கு நல்லதுதான், கோட்டை கட்டி உள்ள. நில்லுங்க, நான் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற சூட்டு மாட்டி விட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. தினமா நான் கூர்க்கா கத்தியா வெளியில எடுத்தா வேலை இல்லாம உள்ள கூடாதா? மடிச்சு வச்சா உள்ள தானா இருக்குமா? இருங்க, இப்படி வேற எங்காவது போலாம். இதை போட்டுட்டு எங்க பீச்சுக்கா போறது? எக்ஸிபிஷனுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க எக்ஸிபிஷனுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு, போயிட்டு வாங்க. வாங்க, இதோட எக்ஸிபிஷன் போனா அங்க இருக்கிறவங்க நம்மள வெடிக்க பாப்பாங்கம்மா. பரவாயில்ல, வாங்க. அம்மா, போகும்போது அப்பாவோட ஜோடியா ஜாலியா போற, வரும்போதும் இதே மாதிரி ஜாலியா ஜோடியா திரும்பி வரணும். கடவுளை வேண்டிக்கிறேன். சொல்றது கல மீனாட்சி, மீனாட்சி நான் கண்டு சொல்றேன். இது ஒண்ணு இருக்கு. என்னப்பா அம்மா, ஏன் கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் எக்ஸிபிஷன் போனோம். போனோமா? சிரித்து சிரித்து என்னை கிரையிலிட்டாய், கண்ணம் பஞ்சு மிட்டாய். சார், சென்ட் வேணுமா சார்? என்ன சென்ட்மா? ராணி சென்ட் சார். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை போட்டு பாருங்க சார். வாசனையா இருக்கே. இங்க கொஞ்சம் தடவு, இங்க போட்டு, மேல கொஞ்சம் முதுகலையும் தடவை விடுமா. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டியிருக்கு? நல்ல வேணும். அம்மாக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் இல்ல, அது அந்த 16 வயசு பொண்ணு தடவை விட்டா பாரு, அதுலதான் கோவம். மீனாட்சி, மீனுக்குட்டி, மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா? பஞ்சு பஞ்சு மிட்டாய். என்னம்மா கோவம்? அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு, இங்க தடவு, இந்த பக்கம் தடவு, கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க. அந்த சென்ட் வித்தாள் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கம்மா. ஆமா, 16 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளியே என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணலாம், அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது? பேசாதீங்க, நான் கோவமா இருக்கேன். என்னடி கோவம்? வேண்டாம். உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும். வந்தா
நமக்குள்ள ஒரு சண்டை வந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அடியாத்தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி. அடுத்து வருவது பயோடேட்டா. பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் விஷ்ணு விஷால். பெயர் விஷ்ணு விஷால். பிறந்த நாள் 17/7/1984. பிறந்த இடம் டெல்லி. தந்தை ரமேஷ் குட்வாலா, தாய் ஆஷா, சகோதரர் ஷர்தாக், சகோதரி ஷூப்ரா, மனைவி ரஜினி. படித்தது MBA. பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாட்டு. அறிமுகம் வெனிலா கபடி குழு, இயக்குனர் சுசீந்திரன். நடித்த படங்கள் 10. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.